ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வெண்டக்காய் மசாலா தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு சின்னது கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டக்காய் கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கால் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆனியன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தோட பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. பூண்டு வதக்கிட்டேங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாதி வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வதங்கியாச்சுங்க. இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்குங்க. இப்போ நான் மூடி வைக்கிறேன். வெண்டைக்காய் கொஞ்சம் வேகட்டும். கேஸ் வந்து இப்போ நான் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ளிப்கார்ட்டில் கரண்டிங்க கொஞ்சம் வாங்கினேங்க. சட்டிக்கும் நான்ஸ்டிக் குக்கருக்கும் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். 269 ருபீஸ் இந்த காம்போ ஆஃபர். நல்லா வெயிட்டாக இருக்குங்க. திக்னஸும் நல்லா திக்காக இருக்குது. கரண்டிங்க சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த கரண்டியோடு பேன் ரெண்டு வாங்கியிருக்கேங்க. இது வந்து வெஜிடபிள் கிரில் பண்ணுறதுக்காக இது வாங்கினேன் நான். இது வந்துட்டு நம்ம பேன்கேக் ஊற்றுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ ஊற்றும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ், இதோட எங்கே வாங்கினேன்றதுலாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வதங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க. பாதி வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு. நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன். ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு போதும். இப்போ நம்ம மூடி வைக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம போட்ட மசாலா நல்லா வெந்துடுச்சுங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூளுக்கு பதில் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.